Welcome to Sudhana's World. Hello everyone, welcome to Sudhana's World. Ella eppadi irukkeenga? Nalla irukkeengala? Innikku video kulla pola vaanga. Innikku special enna video nu solittu paakala vaanga. Paarunga. நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் உப்புமா செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. பிரெட் பேக்கெட் இருந்துச்சுன்னா போதும், நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இல்லை உங்களுக்கு வேணும் எந்த மசாலா பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா, சோயா சாஸ் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், லெமன் ஜூஸும் புளிஞ்சு ஊற்றுக்கலாம். போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கடகடன்னு காலியாயிரும். முக்கியமாக வந்து நாங்கள் வந்து அவசரமாக நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப இட்லி மாவோ தோசை மாவோ இல்லாதனால நாங்கள் இதை பண்ணிப்போம். பாருங்கள், ஒரே தான் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய மெத்தடில் நான் எப்படி பண்ணுவேன்னு பாருங்கள். அடுத்து நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வரணும். இன்றைக்கி வந்து மண்டே மோதோ நாளுன்றதுனால கொஞ்சம் அதிகப்படியாக வேலை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வேலையும் வந்து பர்ஃபெக்டாக அன்னன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையில நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரணும். இது வந்து ஆஃபீஸில் நான் வெளியில் விண்ணோ வழியாக நான் எடுத்தது, இதுதான் அந்த சீனு. அடுத்து ஈவினிங் வந்து நான் ஈவினிங்கில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் வந்தோடனே ரொம்ப பசிச்சிச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மசாலா ஃப்ரைஸு, அதாவது ஃபிங்கர் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய உருளைக்கிழங்கு வந்து வாங்கினதெல்லாம் இருந்ததுனால அதை செய்யுமான்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபிங்கர் சிப்ஸு நான் செஞ்சுருக்கேன். இது கெச்சப் போட்டு நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரும் மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கிறிஸ்பினஸ்க்காக. நீங்கள் கார்ன்ஃப்ளோர் கடைசியாக மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு ஆள் அனுப்பியிருந்தேன், மார்க்கெட்லேருந்து திங்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் எடுத்து நம்ம செட்டில் பண்ணி ஆகணும். சிக்கன்னால் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்றேன். அடுத்து வந்து காய்கறியெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் அதிக வேலையான வேலை தான். பாருங்கள், சிக்கனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன்ஸ்க்கு 65க்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நாளில் சாப்பிட மாட்டோம், ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுப்போம். அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதான் நான் இன்றைக்கி பண்ண வேலைகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.